இயற்கையான முறையில் வளர்ந்த உடலுக்கு உறுதியும் பொலிவும் எந்த விதமான வலியும் இல்லாமல் உடலை வஜ்ரமாக்கக்கூடிய ஒரு சுவை மிகுந்த சாரை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பனைமரம். பனைமரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் உள்ள நொங்கு, பதநீர், பனங்கிழங்கு இதையெல்லாம் சரியா. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பனம்பழம். இந்த பனம்பழம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், கிராமங்களில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு. இப்போ என்ன பிள்ளைகளுக்குலாம் பனம்பழம் ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒன்று சரிங்களா. அன்றைய காலகட்டத்தில் வந்து எந்த விதமான ஒரு பதார்த்தங்களும் வந்து ஒரு இதுவும் வந்து எங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது காசும் கிடைக்காது சரிங்களா. அதிகபட்சம் 5 பைசா இல்லை 10 பைசா கொடுப்பாங்க பாக்கெட் மணி. அது வந்து கம்மர் கட்டும் ஐஸ் வாங்குறது சரியாக இருக்கும். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், பனம்பழம் சீசன் வரும் பொழுது பனம்பழத்தை வந்து நாங்கள் வந்து தேடி காடுகளில் போய் அந்த பனம்பழத்தை வந்து பிறக்கிட்டு வருவோம். அந்த பனம்பழத்தை பிறக்கிட்டு வந்து அதை வந்து தீயில் விட்டு சுட்டு அந்த தோலை எடுத்து அந்த நார் இருக்கும், அதை வந்து பனங்கொட்டையை வந்து தப்பி சாப்பிடலாம் சரியா. இந்திய காலகட்டத்தில் அந்த பனம்பழத்தை வந்து பனம்பழம் ஜூஸாக போட்டு கொடுக்குறாங்க. நான் என்னோடய சொந்த ஊர் திருநெல்வேலிக்கு போயிட்டு வரும்பொழுது இது வாங்கினேன். நான் குற்றாலத்துக்கு போகும்போது கூட, குற்றாலத்தில் வந்து பழைய குற்றாலம் போகும்போதும் சரி மெயினழிவு போகும்போதும் சரி, அந்த பனை ஓலையில் வந்து அந்த பனம்பழத்தை நான் வந்து சிறு வயதில் எப்படி சாப்பிட்டனோ அதே போல் அந்த பனம்பழத்தை சுட்டு, அதை வந்து பனம்பழத்தை சுட்டு கொத்துவாங்கன்னு சொல்லுவாங்க, பாலை ஏறுவான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கொட்டினா அப்படி அப்படி அழகாக இப்போ எங்கள் பாட்டி இப்படி கொத்துச்சுன்னா அப்படி சட சட சடையாக வரும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய நாடி நரம்புகள் எலும்புகளை பலப்படுத்தும் சரிங்களா. இப்போ எல்லாருமே வந்து அந்த பாரம்பரிய இதெல்லாம் விட்டுறதுனால தான் வந்து மூட்டு வலிக்குது, பேக் பின்னுது, எல்பர் எல்பை வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், பனைமரம் வந்து பனைமர தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, 65 வயசு 70 வயசு வரைக்கும் பனைமரம் ஏறுறாங்க. ஒரு பனைமரங்கிறது வந்து ஒரு 30 அடி 40 அடி இருக்குது சரிங்களா. ஒரு நாளைக்கு 3 நேரம் ஏறி இறங்கினா தான் அவங்க வந்து பதநீர் இறக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அவங்க ஒரு 100 பனை ஏறுறாங்க ஒரே ஆள். அப்போனா அவங்க உடல் எவ்வளோ வலுவாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து முதல் உணவு பதநீர், பனங்கற்பட்டி, இந்த பனம்பழம், நொங்கு. நொங்கு வந்து உடல் குளிர்ச்சி தரும். பனம் பழத்தையும் பனம் காயும், பனம் காயிலையும் வந்து அது இப்போ சுத்தமாகவே போயிடுச்சு, அது எங்கள் பாட்டி காலத்தில் நான் பண்ணி சாப்பிட்டது. இந்த முத்தின பனங்காய் இருக்குது இல்லையா, அந்த பனங்காயை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை பொடிசாக ஸ்லைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இருக்கும் உங்களுக்கு, அதை வந்து ஒரு பானையில் போட்டு காய்ப்பாங்க. காய்ச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு இனிப்பான தித்திப்பான ஒரு ட்ரிங்க் மாதிரி வரும் உங்களுக்கு. அதை போட்டு வச்சுட்டு ரெகுலராக வீட்டில் எல்லாருமே குடிப்பாங்க. அது குடிக்கிறது எதனாலன்னு சொன்னால், இந்த மூட்டு வலி, பேக் பெயின், முதுகு வலி, கழுத்து வலி வந்து அற்புதமாக நீங்கிரும். நீங்களும் இந்திய காலகட்டத்தில் வந்து இந்த பனம்பழ சாறுகளை வந்து சுய உதவிக்குழி மகளிர் வந்து மற்றும் இந்த ஆர்கானிக் ஷாப்ஸில் வந்து இந்த பனம்பழம் வந்து சாறாகவே விற்கப்படுகிறது. இந்த பனம்பழ சாறை வந்து நம்ம வந்து அதை வாங்கி நம்மளால் வந்து பனம்பழம் எடுத்துகிட்டு வர முடியல, இல்லை பனம்பழம் வந்து நமக்கு கிடைக்கல, இல்லை அதை சுட தெரியாது, இல்லை அதை வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஜூஸாக வாங்கிக்கலாம். இதை வந்து வீட்டில் வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே இந்த பனம்பழ சாறு வந்து குடிக்கலாம். இந்த பனம்பழம் வந்து இந்த பனம்பழ சாறுலேருந்து அந்த பனம்பழத்தை வந்து அவங்க வந்து கம்பெனிஸில் வந்து நல்லா பாயில் பண்ணி நம்ம பாரம்பரியமாக அதனுடைய சாறு அதனுடைய எசன்ஸை எடுத்து அதை அவிக்கணும்னு வச்சுருக்காங்க. அதை அவிக்காமல் அதை யூஸ் பண்ண முடியாது. அதை அவிக்காமல் வச்சு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அது ஒரு காரத்தன்மை இருக்கும். உங்களுக்கு அதை பாயில் பண்ணி அதை இது பண்ணி அந்த எசன்ஸை எடுத்துருக்குறாங்க. அதை வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு 4 மூடி சரிங்களா. இது வந்து நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் இதை பார்த்தேன் சரிங்களா. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து குற்றாலம் போயிருக்கும் பொழுது அங்கே வந்து விற்றுட்ருந்தாங்க பனம்பழம். ஒரு இதில் வந்து 100 ரூபான்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. அதை வந்து வந்து நாங்கள் சின்ன வயசில் லட்டுன்னு சொல்லுவோம். எப்படின்னு சொன்னால், அந்த பனம்பழத்தை வந்து நல்லா அவிச்சு அந்த மேல் தோல் இருக்குது இல்லையா, அது வந்து கருப்பாயிடும். கருப்பானதுக்கப்புறம் அதை வந்து எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து நல்லா மஞ்சள் மஞ்சள் ஏறுன்னு இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து அந்த பாலை இருவான்னு சொல்லுவோம்.
அதை வச்சு அப்படியே கொத்திக்கிட்டே வந்தாங்கன்னா அது தனியாக வரும், அதை உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து எங்கள் பாட்டிகள்லாம் வந்து வச்சு பண்ணி கொடு, ஒரு மூணு பழம் நாலு பழம் சுட்டு அதை வந்து ஆளுக்கு நாலு இதாக வச்சு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அந்த பனங்கொட்டை வந்து நீங்கள் வந்து சினிமாவிலையும் சில இது வந்து சொல்லுவாங்க, இந்த பண்டி சுப்பின பனங்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ சுவையான ஒன்று, சரிங்களா. நீங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு மருந்தை வந்து ஒரு உணவு முறையில் ஒரு சுவையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எந்த விதமான சலிப்பும் தட்டாது, சரிங்களா. ஒரு சுவையான உணவாகவே அது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து திரும்ப திரும்ப நம்ம அதை எடுக்கவும் தோணும், நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லதாக இருக்கும், உங்களுக்கு நம்ம மருத்துவரை தேடி போக வேண்டிய அவசியமும் வராது. ஸோ அதனால் எல்லோரும் வந்து இந்த மூட்டு வலி பேக் பெயின் உள்ளவங்க மற்ற வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சீசன். இந்த பனம்பழ சாறும் வந்து வெளியில் கிடைக்குது மார்க்கெட்டில். ஸோ அதை வந்து நீங்கள் எல்லோரும் வாங்கி பயன்பெற்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த பனம்பழ சாறில் வந்து ஒரு நாலு மூடி ஊற்றி ஒரு 100-150 ml தண்ணி ஊற்றி வைக்கிறோம். நல்லா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி நல்லா இனிப்பாக நல்லா சுவையாக இருக்குது உங்களுக்கு. இதை வந்து டெய்லி ஒரு கிளாஸ் மதியான வேளையில் குடிக்கலாம். உங்களுக்கு செரிமானத்துக்கு நல்லது. பனைமரம் எப்படி நமக்கு வந்து உறுதியாக இருக்குதோ அதே போல் வந்து நம்ம உடலும் வந்து நல்ல உறுதியாக இருக்கும். எந்த விதமான வந்து ஒரு உடல் உபாதைகளும் மூட்டு வலி பேக் பெயின் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வெளியில் கிடைக்கக்கூடிய பனம்பழமாக உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த சாராக கிடைக்கிறத வாங்கி யூஸ் பண்ணி பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.